தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நேற்றைய தினம் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் நான் உரையாற்றிய போது நீண்ட காலமான ஒரு கோரிக்கையை நான் முன்வைத்தேன். கிறிஸ்தவத்தை தழுவக்கூடிய ஆதி திராவிடர்கள், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் ஆகியோர் பிற்படுத்தப்பட்டவர்களாக வகைப்படுத்தப்படுகிறார்கள். அதேபோன்று இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஆதி திராவிடர், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களாக கருதப்படுவதில்லை. இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சென்னை அமர்வும் அதேபோல் மதுரை அமர்வும் பல்வேறு வழக்குகளில் இவர்கள் பிசிஎம் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களாக கருதப்பட்டு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த கோரிக்கை நெடுநாளாக செயல்படுத்த முடியாத ஒரு நிலையில் நானும் சட்டமன்றத்தில் முன்பும் பேசியிருக்கின்றேன். ஆனால் நேற்றைய தினம் நான் பேசிய கோரிக்கையை ஏற்று இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் பதில் உரையில் பேசும்போது எனது கோரிக்கையை ஏற்று பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், ஆதி திராவிடர், சீர்மரபினர் வகுப்பிலிருந்து இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய மக்களுக்கு அவர்கள் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களாக கருதப்படுவதற்கு சட்ட வல்லுநர்களை கலந்து பேசி தீர்வு காணப்படும் என்ற ஒரு நல்ல அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதற்காக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக, சிறுபான்மை மக்களின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2012 அதிமுக ஆட்சியில் இருந்தபோதுதான் ஒரு அரசாணையை வெளியிட்டு இந்த சலுகை பறிக்கப்பட்டது. இப்போது சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய திராவிட மாடல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்த சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. அதேபோல் நீண்ட காலமாக பல்வேறு தொகுதிகளில் என்னுடைய தொகுதி உள்பட ஆதி திராவிட மக்களுக்கு அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய வீடுகள் பழுதடைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை புதுப்பிப்பதற்கான சட்ட வழிவகைகள் இல்லாத ஒரு நிலையில் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையில் இத்தகைய வீடுகளை புதுப்பிப்பதற்கு, புனர் நிர்மாணம் செய்வதற்கு வழிவகை செய்யப்படும் என்ற அறிவிப்பையும் வரவேற்கின்றேன். இன்று உச்சநீதிமன்றம் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரங்கள், அந்த பத்திரங்கள் தொடர்பாக ஒன்றிய பாஜக அரசு கம்பெனி சட்ட விதிகளிலே செய்த திருத்தம் சட்டத்துக்கு முரணானது என்ற ஒரு சரியான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு தேர்தல் நிதி கொடுக்கிறார்கள், ஒரு அரசியல் கட்சி இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக யாரிடம் இருந்து நிதி பெற்றது என்பதெல்லாம் மறைமுகமாக மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு ஜனநாயக நாட்டில் வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும் என்பதை நிலைநாட்டக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு அமைந்திருக்கின்றது. இதை வரவேற்கின்றேன். இதேபோல் பிஎம் கேர் ஃபண்டுக்கும் ஒரு தீர்ப்பு வர வேண்டும் என்று நாடு எதிர்பார்க்கிறது. அது பாஜகவினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் திரைமறைவாக இருப்பதற்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. அந்த நிலையை, அந்த திரைமறைவை வெளிச்சப்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பாக இதை பார்க்கின்றேன்.